பீகாரில் கட்டப்பட்டு வரும் பாலம் மூன்றாவது முறையாக இடிந்து விழுந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகல்பூர் மற்றும் ககாரியா ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் விதமாக பாலம் ஒன்றுக்கு கடந்த 2014 பிப்ரவரி மாதம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அடிக்கல் நாட்டினார். அக்வானானி என பெயரிடப்பட்டு 1710 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பாலம் இருமுறை அடுத்தடுத்து இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மூன்றாவது முறையாக அக்வானானி பாலத்தின் ஒரு பகுதி தற்போது இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவுகிறது. கங்கை ஆற்றின் மீது கட்டப்பட்டு வரும் இந்த பாலம் முதலில் 2022 ஏப்ரல் 30 இடிந்து விழுந்தது. இதையடுத்து மீண்டும் பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2023 இரண்டாவது முறையாக பாலம் இடிந்தது. அப்போது பாலத்தின் 30 இணைப்பு கான்கிரீட் கட்டமைப்புகள் இடிந்து கங்கையாற்றில் விழுந்ததால் பாலத்தின் தரம் கேள்விகளை எழுப்பியது. பாலத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றில் விழுந்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. பாலம் தொடர்ந்து இடிந்து விழும் காரணம் குறித்து அதிகாரிகள் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.